சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். வேதாத் புத்திம்பத்து காமோஸ்மி பஞ்ச வாதாச்சாரியம் வீரரக்வீஷமீடே ஆதாவத்ய பிராஜ்ய ஆச்சாரியவர்யஹ பிராதான்மஹ்யம் தர்க்கசாஸ்திரே பிரவேசம். திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியை பற்றிய இந்த வந்தன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து நமக்கு புத்தி உண்டாகும் என்று தூமரையின் ஆம் அறிவு என்ற மும்மணிக்கோவை வாக்கியம் தெரிவிக்கிறதே, அந்த கருத்தை விளக்க முற்படுகிறேன் இப்போது. வேதாதி புத்தி அஸ்மி, அதன் ஆரம்பத்திலே இப்பொழுது பஞ்சவாதம் வீரராகவாச்சாரியர் என்று அழைக்கப்பட்ட தர்க்கசாஸ்திரத்திலே உச்ச கிரந்தங்களிலே பஞ்சவாதங்கள் இருக்கின்றன, அவற்றிலே அவர் தேர்ந்தவராக இருந்தபடியாலே அவருக்கு பஞ்சவாதம் என்பதை உபபதமாக சொல்லி பஞ்சவாதம் வீரராகவாச்சாரியர் என்று அந்த காலத்திலே அழைப்பது வழக்கம். அந்த ஆச்சாரிய சிரேஷ்டரை நான் வணங்குகிறேன். பஞ்சவாதாச்சாரியம் வீரரக்வீஷமீடே. அவருக்கும் அடியனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், முன்பு அடியனுக்கு தர்க்க சாஸ்திரத்திலே நுழைவை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர். பிராதான்மஹ்யம் தர்க்கசாஸ்திரே பிரவேசம். தர்க்கசாஸ்திரத்திலே ஆரம்ப கிரந்தமான நியாய போதினி என்பதை அடியன் அவரிடம் வாசித்து தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்லோகத்திலே வேதாத் புத்திம் வாதாச்சாரியம் ஆதாவத்ய பிராதான்மஹ்யம் என்று பாதாரம்ப பதங்கள் நாலிலேயும் எதுகை வரும்படியாக இரண்டாம் எழுத்து தா வேதா வாதா ஆதா பிராதா என்று அமைந்ததாலே சொல்லணியும் சப்தாலங்காரமும் அந்த சுவாமியை உகப்பிக்கும். அடுத்து ஹஜக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கனுசராஹ கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவனே, கருணை அலை பின்னர் வரும் உன் விழி அமுதம் பெருகும் பேச்சுகளை தருக எனக்கிறைவா, தேவா இறைவா. தயா தரங்க அனுச்சராக, கருணை அலை பின்னர் வரும் கடாட்சாக உன் விழி அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் அமுதம் பெருகும் பேச்சுகளை திசந்து தருக மே எனக்கு. கருணையலை பின்னர் வரும் உன் விழி அமுதம் பெருகும் பேச்சுகளை தருக எனக்கிறைவா. இன்றைய உபன்யாச தலைப்பு வேதத்திலிருந்து அறிவு உண்டாகும் என்பது. தூமரை இன் உள்ளம் துளங்கா துணிவு தரும் ஆம் அறிவு என்பதிலே நிறைய அர்த்தங்கள் சொல்லப் போகிறோம். அதிலே ஒரு அர்த்தம் தூமறையின் உள்ளந்துளங்கா துணிவு தரும் அறிவு ஆம் என்பது, அப்படி அன்வைத்துக் கொள்ள வேண்டும். தூமறையின் என்பதற்கு வேதத்திலிருந்து என்று ஒரு அர்த்தம், வேதத்தினுடைய என்று ஒரு அர்த்தம், இன்றைக்கு இரண்டு சொல்லப் போகிறோம். அதில் முதலாவது வேதத்திலிருந்து நமக்கு அறிவு ஆம் உண்டாகும் என்பது.
எப்படிப்பட்ட அறிவு என்று கேட்டால் உள்ளம் துளங்காத அறிவு, துணிவு தரும் அறிவு என்று சொல்லப்படும். இரண்டாவது அர்த்தத்திலே வேதத்தினுடைய உள்ளம் என்று அன்வைக்கப் போகிறோம். வேதத்தினுடைய அபிப்பிராயம் என்று அர்த்தம். வேதத்தினுடைய அபிப்பிராயம் துளங்காத்தனிவு தரும் ஆம் அறிவால், அதை அபிப்பிராயத்தை புரிந்து கொள்வதற்கே நல்ல அறிவு வேண்டியிருக்கிறது என்று ஒரு அர்த்தம். அப்படிப்பட்ட அறிவாலே தான் நாம் ஆர்ந்து அடிமையாகின்றோம் என்று சின்னாலே அமையும். மூன்றாவது அர்த்தம் சொல்லும்போது வேதத்தின் உள்ளம் என்பது, அது ஒரு பிரணவ மந்திரத்துக்கு வேதத்தின் உள்ளம் என்று பெயர். அது வேதத்தினுடைய சாரமாக இருப்பதாலே அந்த வேதத்தின் உள்ளம் இருக்கிறதே, அது நமக்கு துளங்கா துணிவு தரும் ஆம் அறிவு, அறிவை தரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அறிவு, சேஷத்வ ஞானம் என்று பெயர், நாம் அடிமையாக வேண்டும் என்கிற அறிவு, அந்த அறிவை அந்த வேதத்தின் உள்ளமாகிற பிரணவ மந்திரம் நமக்கு தரும். அந்த அறிவாலே ஆர்ந்து நாம் அடிமை ஆகின்றோம் என்று. இப்படி இன்றைக்கு விளக்கப் போகிற மூன்று அர்த்தங்களிலே இருக்கிற ஒன்றுக்கொன்று இருக்கிற வித்தியாசத்தை சொல்லி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒன்றிலே வேதத்திலிருந்து நமக்கு வருகிற அறிவு இருக்கிறதே, அது கூட இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று, வேதத்திலேயே சில வாக்கியங்கள் இருக்கின்றன, அந்த வாக்கியங்கள் எந்தெந்த அர்த்தங்களை போதிக்கின்றனவோ அந்தந்த அர்த்தங்களை அறிந்து கொள்வது என்பது வேதத்திலிருந்து வருகின்ற அறிவு. இன்னொன்று, வேதத்திலே நமக்கு மற்ற விஷயங்கள் பற்றிய அறிவு இருக்கிறதே புத்தி, அந்த புத்தி கூர்மைக்காகவும் புத்தி தெளிவுக்காகவும். எத்தனையோ மந்திரங்கள் இருக்கின்றன, அந்த மந்திரங்களை பயன்படுத்தி நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்கிறோமே, அது வேதத்திலிருந்து வந்த அறிவு. மூன்றாவது, வேதத்தினுடைய உள்ளமான பிரணவம், அதை உபயோகப்படுத்தி நமக்கு வருகிற அறிவு இருக்கிறதே, அது சேஷத்வ ஞானம், நாம் அடியவர் பகவானுக்கு என்கிற அறிவு. நாலாவது, வேதத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு அறிவு வேண்டியிருக்கிறதே, எந்தெந்த வாக்கியங்களுக்கு எப்படி எப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும் என்கிற மீமாம்சா ஞானம், அலசி ஆராய்ந்து வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை நிஷ்கர்ஷித்துக் கொள்ள வேண்டிய அறிவு, அந்த அறிவு என்று. இப்படியாக நாலு அர்த்தங்கள் வேதத்தின் உள்ளம் துளங்கா துணிவு தரும் ஆம் அறிவு என்பதற்கு. துளங்காத அறிவு, துணிவு தரும் அறிவு, ஆகின்ற அறிவு என்று மூன்று அடைமொழிகளினுடைய அர்த்தங்களை பார்ப்பதற்கு முன்னாலே வேதத்திலிருந்து நமக்கு மற்ற விஷயங்கள் பற்றிய அறிவு கூட கிடைப்பதை பற்றி முதலிலே புரிந்து கொள்ளப் போகிறோம். வேதத்திலிருந்து நமக்கு அறிவு கிடைப்பது என்பது நாலு வெவ்வேறு வழிகளிலே கிடைக்கிறது. ஒன்று, வேதம் நமக்கு அதீந்திரிய விஷயங்களை தெரிவிப்பதாலே, அதீந்திரியம் என்றால் இந்திரியங்களுக்கு புலன்களுக்கு புலப்படாத விஷயங்களை வேதம் தெரிவிப்பதாலே, பரலோகம் முதலியவற்றை. அந்த வேதத்தினுடைய வாக்கியங்களின் அர்த்தங்கள் நமக்கு புரியும் பொழுதோ அந்த வஸ்துகள் பற்றிய அறிவு ஏற்படுகிறது. இது வேதத்திலிருந்து மட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இரண்டு, வேதத்திலிருந்துதான் எல்லா வஸ்துக்களுமே உண்டாகின்றன. சிருஷ்டி காலத்திலே வேதத்தை கொண்டுதான் சிருஷ்டியே நடைபெற்றது. அந்த சிருஜ்யமான வஸ்துக்களிலே, படைக்கப்பட்ட வஸ்துக்களிலே அறிவு என்கிற புத்தி தத்துவமும் ஒரு வஸ்து, அதுவும் அந்த வேதத்திலிருந்துதான் உண்டாயிற்று என்பது. மூன்றாவது, நமக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவை, மூளையிலே இருக்கிற அறிவை நல்லதாக, கூறாக, தெளிவாக, சிறந்ததாக, இந்த பாசுரத்திலே சொன்னபடி துளங்காததாக, துணிவு தருவதாக, ஆவதாக பண்ணுவது வேதம். நாலாவது அர்த்தம், அறிவை வளர்க்கிற பிரார்த்தனைகள் வேத மந்திரங்களிலே இருப்பதாலே, அந்த வேத மந்திரங்களின் துணையினாலே நமக்கு அறிவு நன்றது நல்லதாக ஏற்படுகிறது. இன்றைக்கு நாலாவது அர்த்தத்தை முதலிலே பார்க்க போகிறோம். வேதத்தில் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கின்றன, அந்த மந்திரங்களை எனக்கு அறிவை நன்றாக பண்ணி கொடுப்பது பகவானே என்று வேண்டுகின்றன. அந்த மாதிரி வேண்டுதல்கள், வேண்டுதல்னாலே வேத மந்திரத்தை கொண்டு வேண்டுவதாலே நமக்கு வேத மந்திரம் என்றும் பொய்க்காதானபடியாலே நமக்கு அறிவு வளர்கிறது என்ற அர்த்தத்தை இன்று முதலிலே பார்க்க போகிறோம். வேத மந்திரங்களிலே எத்தனையோ பிரஜா புஷ்டி பதோ தனம்
என்பது போல வெவ்வேறு பலன்களுக்காக ஏற்பட்டவை, பிரஜைக்காக, புஷ்டிக்காக, தனத்துக்காக என்று எத்தனையோ பலன்களுக்காக வேத மந்திரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றுள்ளே பல பலன்களிலே ஒன்றாக புத்தி என்கிற ஒரு பலன். புத்தி என்கிற பலன் முக்கியமான பலனாக இருப்பதாலே அவற்றுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கின்றன என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதத்திலே நிறைய மந்திரங்கள் புத்தி நமக்கு வேண்டும் என்று பகவானிடம் வேண்டுவதாக இருப்பதாலே தூமறையின் ஆ அறிவு என்பது சரியாகிறது. அந்த வேதத்தின் துணை கொண்டு நாம் நல்ல புத்தியை பெறுகிறோம். அந்த மாதிரி வேதத்தில் இருக்கிற மந்திரங்கள், புத்தியை வேண்டுகிற மந்திரங்களிலே முக்கியமானது, தலையாயது, சிறந்தது காயத்ரி மந்திரம் என்பது. இன்றைக்கு காயத்ரி மந்திரத்திலே தொடங்கி உபநயன மந்திரங்கள் வழியாக சென்று 10 மந்திரங்களை பார்க்க போகிறோம். வேத மந்திரங்கள் இந்த 10 என்ன பொது என்றால், வேதத்தின் வழியாக நமக்கு அறிவு வளர்கிறது. மந்திரம் அறிவு வளர்ச்சியை பகவானிடம் பிரார்த்திக்கிற மந்திரங்களே 10. காயத்ரி மந்திரம் நாம் இப்பொழுது முழுதாக சொல்லப்போவதில்லை. ஏனென்றால் மந்திரங்கள் மறைத்து காக்கப்பட வேண்டியவை. ஆனால் நமக்கு வேண்டிய ஒரு வாக்கியத்தை மட்டும் அதிலிருந்து சொல்கிறேன். அது மந்திரத்தினுடைய கடைசி பகுதி. ஜியோ யோ நப்ரசோதயாது என்று முடிகிறது. நமது புத்தியை தூண்டவல்ல இறைவனை தியானிப்பதாக அர்த்தம் கிடைக்கிறது காயத்ரி மந்திரத்துக்கு. புத்திகளை யஹ எந்த சவிதா என்கிற பகவானவன் நஹ நமக்கு, அதாவது நம்முடைய புத்திகளை பிரச்சோதயாதி தூண்டுவானோ அவனை தீமகி தியானிக்கிறோம் என்று. நமது புத்தியை பிரச்சோதிக்கிற சவிதா என்கிற பகவானை தியானிக்கிறோம். இதை தினந்தோறும் பலமுறை ஜபித்தாக வேண்டும் என்றே நம் முன்னோர்கள் விதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் தூமறையிலிருந்து ஆமவற்றில் வேதத்தின் துணை கொண்டு நாம் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய பலவற்றிலே அறிவை பெறுவதே தலையாயது, மிக உயர்ந்தது, முக்கியமானது என்று அவர்களுடைய துணிவு, நம்முடைய முன்னோர்களுடைய தீர்மானம். அதனால்தான் எனக்கு பசு வேண்டும், எனக்கு குழந்தை வேண்டும் என்றெல்லாம் மந்திரங்கள் இருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் வேதத்தில் இருந்தால் கூட நித்திய கர்மாக்களிலே அவற்றை புகுத்தாமல் ஒதுக்கிவிட்டு எனக்கு அறிவு வேண்டும் என்கிற மந்திரம் இருக்கிறதே காயத்ரி மந்திரம், அதை ஒவ்வொரு நாளும் சந்தியாவந்தனத்திலும் ஆத்யான்மிகத்திலும் ஜபிக்க வேண்டும் என்றார்கள். இது நித்தியப்படி செய்ய வேண்டிய கர்மாவிலே அடங்கிவிட்டது. இந்த காயத்ரி மந்திரத்தில் இருந்த அறிவு உண்டாகும் என்று இல்லை, இதிலே அறிவை தூண்டிவிடுகிறான் என்கிற பேச்சுதான் இருக்கிறது. பிரச்சோதிதமாக இருக்கிற அறிவு பகவானாலே தூண்டப்பட்ட அறிவுதான், துளங்காத அறிவாகவும் துணிவு தரும் அறிவாகவும் ஆக முடியும். ஆகையாலே தூமறையின் உள்ளம் இருக்கிறதே வேதத்தின் பாரவாகவும் வேதத்தின் மாதா என்று சொல்லப்படுகிற காயத்ரி மந்திரம், அது நமக்கு துளங்கா துணிவு தரும் ஆம் அறிவு, அந்த அத்தகைய அறிவை தருகிறது. இதிலே அறிவு என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே என்ன பதம் கையாளப்பட்டிருக்கிறது என்றால் ஜி என்பது. ஜியோ யோனஹ ஜியஹ, ஜி என்றால் அறிவு, ஆங்கிலத்திலே இன்டெலெக்ட். இதே பதத்தை கையாண்டு அறிவை உண்டு பண்ணுவது பற்றி பேசுகிற வேறொரு மந்திரமும் வேதத்திலே உண்டு. அது நம்முடைய நித்திய கர்மத்திலே சேர்த்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் ஓம் இஞ்சான என்று 4 ஆரம்பத்திலேயே இருக்கிறது தைத்திரிய சம்ஹிதையிலே, அதிலே தியஹ சவிதா என்று இருக்கிறது. இந்த மந்திரத்தை இங்கு சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அறிவை உண்டு பண்ணுவதாகவே இங்கே பேசியிருக்கிறது. அங்கே காயத்ரியிலேயும் சவிதா என்கிற பதம் இருக்கிறது.
எல்லாவற்றையும் உண்டு பண்ணுபவன் நம்முடைய அறிவை தூண்டட்டும் என்று, அதனாலே அறிவையும் அவன் தான் உண்டு பண்ணுகிறான் என்று அங்கு இருக்கிறது. இங்கே ஸ்பஷ்டமாகவே இருக்கிறது நம்முடைய அறிவை எல்லாம் உண்டு பண்ணுகிறவன் என்று. வேதம் ஓதுகிற மாணவனுக்கு அறிவு அதிகமாக தேவைப்படுகிறது. மற்ற எத்தனையோ வேதாங்கங்களும் மற்ற கல்வி பிரிவுகளும் அவ்வளவு அறிவு இல்லாமலே சாதிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. ஆனால் வேதம் ஓதுமே வேத வேண்டுமானால் அந்த வேத வித்யார்த்திக்கு அதிகமாக அறிவு தேவைப்படுவதாலே அவனுடைய நித்தியப்படி கர்மங்களிலே சந்தியாவந்தனம் முதலியவற்றிலே அறிவை வேண்டும் மந்திரங்களுக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக பிரம்மச்சாரி வேதாத்தியனம் பண்ணுகிற ஒவ்வொருவனும் காலையிலும் மாலையிலும் சமிதாதானம் என்று நித்தியப்படி ஹோமத்தை பண்ண வேண்டும். இரு வேளைகளிலும் பண்ண வேண்டிய இந்த சமிதாதான ஹோமத்திலே அக்னியின் முன்னாலே நின்று கொண்டு ஹோமங்களை தொடங்குவதற்கு முன்னரே அக்னியிடம் பிரார்த்திப்பதாக ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். அந்த மந்திரம் பரித்வாக்னே என்று ஆரம்பிக்கிறது. அந்த மந்திரத்திலே அவன் என்ன பிரார்த்தனை பண்ணுகிறான் அந்த மாணவன் அக்னியிடம் என்று கேட்டால், பரித்வாக்னே பரிபிரஜாம்யாயுஷாச்சதனேன ச சுப்ரஜா பூயாசகும் சுவீரோ வீரை சுவர்க்கவர்க்கசா என்று பிரார்த்திக்கிறான். இதில் பிரார்த்திக்க விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்று வாஸ்தவம்தான். அது வேண்டும் இது வேண்டும் என்று நிறையதான் பிரார்த்திக்கிறான் அந்த வித்யார்த்தி அக்னிகிடம் பிரதி தினமும். ஆனால் அவற்றுக்குள்ளே சுப்ரஜா பிரஜஜா பூஜாசம் என்று நல்ல பிரஜைகளாக ஆக வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற பிரஜைகள் தனக்கு என்றும், வீரர்கள் இவன் விஷயத்திலே நல்லபடியாக வேண்டும் என்றும், வர்ச்சஸ் என்கிற முகப்பொலிவு தனக்கு ஏற்பட வேண்டும் என்றும், கோஷங்கள் என்கிற ஊக்கங்கள் நன்கு வாய்க்க வேண்டும் என்றும், இல்லங்கள் நன்றாக ஆக வேண்டும் என்றும், தலைவன் நல்லவனாக வாய்க்க வேண்டும் என்றும் பல பல கேட்ட பிறகு முடிவிலே முத்தாய்ப்பாக இரண்டு வேண்டுதல்கள் சுமேதா மேதஜா என்று ஒன்று, சுப்ரம்மா பிரம்மச்சாரிபிஹி என்று இரண்டாவது. மேதை என்கிற அறிவு திறமை நன்றாக அமைய வேண்டும் என்பது முதலாவது. வேத சரியைகள் பிசகின்றி நடைபெற்று நல்ல வேதம் கொண்டவனாகத்தான் ஆக வேண்டும் என்பது மந்திரத்தின் கடைசியிலே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அறிவு என்பது வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி அறிவை வேண்டுகிற வேத மந்திரங்களை நித்தியம் சொல்லி சொல்லி அதனாலே நாம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் விதித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. இப்படி அக்னியை துதித்து அறிவு வேண்டிய பிறகுதான் சமிதானத்திலே ஹோம மந்திரங்கள் ஆரம்பிக்கின்றன. அக்னியிலே அரச மரத்து சமித்தை இடுகிறான் மாணவன். அதிலே முதல் மந்திரம் அக்னயே சமிதமாஹர்ஷம் என்று ஆரம்பிக்கிறது. அந்த மந்திரத்தினுடைய முடிவிலே யதாத்வமக்னே சமிதா சமித்யச ஏவம் மாமாயுஷா வர்ச்சச சந்யா மேதஜா ப்ரஜஜா பசுபிர் ப்ரஹ்ம வர்ச்சசே என்று சொல்லி அதை அந்த சமயத்தை அக்னியிலே போடுகிறான் மாணவன். அதுக்கு என்ன அர்த்தமாகிறது? அக்னியே நீ விறகுகளினாலே ஜொலிப்பது போலவே நான் அறிவுத்திறனாலும் மக்கள் செல்வம் கால்நடை செல்வம் பிரம்மவர்த்தஸ் என்கிற வேத பொலிவு இவற்றாலும் ஜொலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே சுவாஹா என்று சொல்லி ஹோமத்தை பண்ண வேண்டும். அப்படி பண்ணுகிறான். அறிவாலே அக்னி போலே பிரகாசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. அதுதான் இங்கே துளங்காத துணிவு தருகின்ற அறிவாலே என்று மும்மணி கோவையிலே இருப்பது. அப்படிப்பட்ட அறிவாலே தான் அக்னி போல பிரகாசிக்க முடியும் என்பதாலே இந்த வேத மந்திரம் நமக்கு அறிவை தருகிறது.
அதாவது அறிவு பெறுவதற்கான வேண்டுகோளை அக்னி தேவனை முன் வைக்கிறது இந்த தூமறையின் உள்ளம். நாள்தோறும் மாணவன் இப்படி வேண்டும் போது அந்த அக்னி தேவனின் முகப்பாலே இந்த மாணவனுக்கு அறிவு பிரகாசம் உண்டாகிறது. இவ்வாறாக தூமறையின் வாயிலாக ஆமறிவு. இதுவரை என்ன பார்த்தோம்? காயத்ரி மந்திரம் என்று ஒன்று, சமிதாதான மந்திரங்களிலே இரண்டு என்று இந்த வேத மந்திரங்களிலே அறிவு பெறுவதற்கான வேண்டுகோள்கள் இருக்கின்றன என்பதை கேட்டோம். பிரதி தினமும் இந்த வேண்டுகோள் நடைபெறுகிறது வேத கல்வி முடிகிற வரையிலே என்பதையும் புரிந்து கொண்டோம். இந்த வேண்டுகோளானது வேதத்தின் மூலமாகவே நடைபெறுகிறது, அதாவது வேத மந்திரத்தின் மூலமா என்பதையும் கேட்டோம். இந்த மூன்றுக்கு பிறகு அடுத்ததாக நாலாவது வேத மந்திரம், அதே சமிதாதானம் என்கிற ஹோம கர்மத்தின் இறுதியில் பண்ணுகிற உபஸ்தானத்திலே இருக்கிறது. சமித்துகளை இட்டு நிறைய மந்திரங்களை சொல்லி ஹோமங்கள் எல்லாம் முடிந்த பிறகு எழுந்து நின்று கொண்டு அக்னியை வணங்கி அந்த சமயத்திலே ஒரு மந்திரத்தை சொல்லுகிறோம். சொல்லுகிறான் அந்த வேத வித்யார்த்தி அக்னிக்கு முன்னாலே. உபநயன பந்தலிலும் நடைபெறுவதுதான் இது. மயி மேதாமயி பிரஜாமை அக்னி தேஜோ ததாது, மயி மேதாமயி பிரஜாமயீந்திர இந்திரியம் ததாது, மயி மேதாமயி பிரஜாமயி சூர்யோ பிராஜோ ததாது என்று ஓதுகிறான். அக்னி, இந்திரன், சூரியன் என்ற மூன்று தேவதைகள் என்னிடத்திலே என்னென்ன வைத்து தர வேண்டும் என்று கேட்டால், அக்னி தேஜஸ்தையும், இந்திரன் இந்திரியத்தையும், சூரியன் பிராஜஸ் என்கிற ஒளியையும் எனக்கு அமைக்க வேண்டும். இந்த மூன்று தேவர்களுமாக சேர்ந்து மேதா என்கிற புத்தியையும் பிரஜையையும் தர வேண்டும் என்று இந்த வேண்டுகோள். இந்த வேண்டுகோளிலே மேதா மூன்று தடவை, தேஜஸ் முதலியவை ஒவ்வொரு தடவை. இப்படி சமிதாதான பிரார்த்தனை உபஸ்தானத்திலே, இவ்வாறு நித்திய கர்மங்களிலே சந்தியாவந்தனம், சமிதாதானம் என்ற இரண்டிலும் தீ என்றும் மேதா என்றும் உள்ள அறிவு நாலு மந்திரங்களிலே பிரார்த்திக்கப்படுவதை கேட்டோம். இதனாலே தூமறையின் ஆம் அறிவு என்பதை என்பதனுடைய ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். பிரசங்காத் இந்த அறிவு வேண்டுதல் என்பது நித்திய கர்மாக்களிலே இன்னும் வைகரை பொழுதிலேயே துவங்கி விடுகிறது என்பதை பார்ப்போம். பல் துலக்குவது என்பதற்கான மந்திரத்திலும் பின்பாதியிலே பிரம்ம பிரஜாஞ்ச மேதாஞ்ச வன்னோ தேகி வனஸ்பதே என்று தினமும் கூறி வருகிறோமே, இந்த மந்திரம் பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் இல்லை, நாம் எல்லாருமே பிரதி தினமுமே பல் தேய்க்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுகிறோம். மந்திரத்தினுடைய பின்பாதி இது. அதிலே என்ன கேட்கிறோம்? மேதா வேண்டும், பிரம்ம பிரஜா என்று ஒன்று வேண்டும் என்கிறோம். மேதா என்பது அறிவு, பிரம்ம பிரஜா என்பது பிரம்ம ஜானம். உலகியல் புத்தியிலிருந்து வேறுபட்டது பிரம்ம ஜானம் என்பது. நமக்கு இரண்டும் தான் வேண்டியிருக்கிறது. காலை பொழுதே முதல் மந்திரமே அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அறிவு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம் என்பது வைதிக பஞ்சாவுக்கு, வைதிக மார்க்கத்துக்கு முக்கியமாகிறது. அடுத்து தைத்திரிய உபனிஷத்திலே சில மந்திரங்கள், அவை அறிவு பெறுவதற்கென்றே இருக்கின்றன. நிறைய மந்திரங்கள் இருக்கின்றன. அங்கே அறிவு என்பதற்கு மேதா என்றும், தாரணம் என்றும், மனிஷா என்றும், வேதனம் என்றும் பல பல பதங்கள் இருக்கின்றன அந்த மந்திரங்களிலே. எல்லா பதங்களும் ஒரே அர்த்தம் என்று கூட சொல்ல முடியாது. ஆனால் அறிவினுடைய பல பல தரங்கள், பல பல நிலைகள் அவை. அறிவிலே பல நிலைகள் உண்டு என்று அமரகோஷம் முதலியவற்றிலேயும் நாம் பார்க்கிறோம். அந்த பல நிலைகளுக்கு பல பெயர்களையும் அதிலே பார்க்கிறோம். அவற்றை நமக்கு வேண்டுகிற தைத்திரிய உபனிஷத் மந்திரங்களிலே சிலவற்றை இப்போது ஓதி கேட்போம்.
அப்படி கேட்கும் பொழுது அது இந்த மும்மணிக்கோவை வரியில எப்படி பொருந்துகிறது என்பதையும் பார்ப்போம். முதலிலே ஒரு மந்திரம், என்கிற மந்திரத்திலே மனிஷா என்று ஒரு பதம் இருக்கிறது, விதுகு என்று இன்னொரு பதம் இருக்கிறது. இந்த இரண்டு பதங்களாலே அறிவானது இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது. இங்கிருக்கிற மனிஷா என்கிற பதம் பிரதமாந்தம் அல்ல, மனீட் என்கிற பதத்தினுடைய மூன்றாம் வேற்றுமை, மனீட்டினாலே என்று அர்த்தம். கடவுளை அறிந்தால்தானே அந்தடிமை ஆக முடியும். அதற்காக கடவுளை அறிவது பற்றி ஏனம் விதுகு என்ற வாக்கியத்திலே விதுகு என்ற பதத்தாலே அப்படிப்பட்ட அறிவை சொல்லிற்று. இங்கு அறிவு என்பது பிரம்ம ஞானம், கடவுள் பற்றிய அறிவு. அப்படி அறிவதற்கு என்ன உபாயம் என்று கேட்டால், இங்கே அதாவது இந்த மந்திரத்திலே என்று மூன்று பதங்கள், ஹிருதயத்தாலே புத்தியாலே எண்ணத்தாலே இந்த அறிவு வருகிறது. இந்த மும்மணிக்கோவை வரியிலும் பூமறையிலிருந்து வருகிற அறிவு உள்ளம் துளங்கா துணிவு தரும் ஆம் அறிவு என்று உள்ளம் என்கிற பதமும் இருக்கிறது. இங்கே ஹிருதயத்தாலே என்று இருக்கிறது. ஹிருதயம் புத்தி எண்ணம் என்று மூன்று சொல்கிறாரே, ஹிருதா மனிஷா மனசா என்று. இந்த அறிவு பிரம்மஞானத்துக்கு அந்த மூன்று பிரம்மோபாசனத்துக்கு மூன்று வேண்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக பாஷ்யத்திலே அர்த்தம் எழுதுகிறார்கள். ஹிருதயத்தாலே என்பது அன்பினாலே பக்தியாலே என்று பொருள்படும். மனீட் என்பதற்கு ஸ்திரமான புத்தி என்று பொருள். ஆனால் இங்கே சாஸ்திர ஸ்ரவண ஜன்ய தீஹி என்று உபனிஷத் பாஷ்யம் மனிஷா என்பதற்கு இன்னொரு இடத்திலே எழுதுகிறது. வேறொரு இடத்திலே ரங்கராமானுஜ முனிவருடைய உபனிஷத் பாஷ்யம் மனிஷா என்பதற்கு சாஸ்திர ஸ்ரவண ஜன்ய தியா என்று. அதாவது வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அறிவு இருக்கிறதே அதுதான் இங்கே சொன்ன மனீட். அந்த மனீட்டின் மூலமாக தான் நாம் பிரம்ம ஞானம் பெற முடியும். அந்த பிரம்ம ஞானம் பெற்றால்தான் ஆர்ந்து அடிமை ஆக முடியும். ஆகையினாலே சூமரையின் பெறுகிற ஆமறிவாலே தான் நாம் ஆர்ந்தடிமை ஆகிறோம் என்பதும் அந்த தூமரையே விளக்கிய கருத்துதான். அப்படியானால் தூமறையின் ஆம் அறிவு என்பது இந்த மனீட்டு தான். மூன்றாவதாக மனஸ் என்பது எண்ணம். இந்த மூன்றும் தேவை விதுகு என்கிற பதத்திலே சொன்ன உபாசனத்துக்கு. அதாவது அன்பும் வேதம் தந்த அறிவும் மனசிலே பண்ணும் தியானமும் சேர்ந்து வேதனம் என்கிற உபாசனம். இப்பொழுது இதே உபநிஷத்திலே இன்னொரு மந்திரம், அறிவை பிரார்த்திக்கிற மந்திரம், எனக்கு அறிவு வேண்டும் என்று சொல்கிற மந்திரம், சதஸ்வதிமத்பூதம் பிரியமிந்திரஸ்ய காம்யம் சமிம் மேதாமயாசிஷம் என்பது சதஸ்வதி மந்திரம். இந்த மந்திரம் பகவானை பற்றித்தான் என்று பாஷ்யம். சதசஸ்பதி என்பதனும் பகவான் தான் அந்தமில் தாமத்து அடியவரோடு இருப்பவர். ஸ்ரீ வைகுண்டநாதன் தான் சதஸ்துக்கு பதி. அத்புதன் என்கிறவனும் பகவான் தான் மாயன். பிரியம் என்கிறவனும் பகவான் தான் நம்முடைய பிரீதிக்கு பாத்திரமானவன். இந்திரஸ்ய காமியம் என்பவனும் பகவான் தான். எல்லாம் திதியாந்தமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பகவானை. சனி என்கிறவனும் பகவான் தான். நமக்கு இப்பொழுது வேண்டிய பதம் மேதாமயாசிஷம் என்பது. இதற்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறார்கள்.
மேதையை அடைந்தேன் என்று அர்த்தம். பதத்துக்கு பதம் அர்த்தம் சொல்லும் பொழுது ஒன்றாக இருந்தாலும் கருத்து சொல்லும் பொழுது இரண்டு வந்து விடுகின்றன. மேதாம் அயாதிஷம், மேதையை அடைந்தேன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒன்று மேதா என்பது கூட பகவான் தான், அவனை நான் சரணம் அடைந்தேன் என்று அர்த்தம். இதற்கு முன் சதசஸ்பதி அத்புதம் பிரியம் இந்திரஸ்ய காமியன் தனி என்பதை எல்லாம் பகவானை கூறும் பொழுது மேதாம் என்பதும் அதோடு கூட இருப்பதாலே அவனையே சமானாதிகரணமாக வைத்து சொல்லட்டும். அந்த பகவானை நான் அடைந்தேன் என்றால் சரணம் அடைந்தேன் என்று அர்த்தம் என்று ஒரு அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு அர்த்தத்திலே பகவானை குறித்த அறிவை நான் பெற்றேன் என்று அர்த்தம். பிரதி என்று ஒரு அத்தியாகாரம் பண்ணிக்கொண்டு ஒரு பதத்தை பகவானை பற்றிய மேதையை நான் அயாசிஷம் அடைந்தேன் என்று அர்த்தம். இதுதான் இந்த இரண்டாவது அர்த்தத்திலே சொன்னதுதான் தூமறையின் ஆம் அறிவு. தூமறையின் மூலமாக, அதாவது சதசஸ்பதியின் என்கிற மந்திரத்தின் மூலமாக, இதுதான் இங்கே சொன்ன தூமறை. அதிலிருந்து நமக்கு மேதாம் அயாசிஷம் என்றால் அறிவு ஆம் என்பது. இப்பொழுது இன்னொரு மந்திரம், அதே தைத்திரிய உபனிஷத்திலே உபனிஷத்துகள் எத்தனையோ இருக்கின்றன, எல்லாவற்றிலேயும் அறிவை வேண்டுகிற மந்திரங்கள் நிறைய இருக்கலாமானாலும் நாம் இன்றைக்கு நமக்கு மிகவும் பரிசித்தமான தைத்திரிய உபனிஷத்திலே மாத்திரம் தூமறையின் ஆம் அறிவு என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வேத மந்திரங்களின் மூலமாக சமேந்திரோ மேதஜா ஸ்பிருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாஸம் என்று ஒன்று. சஹா அத்தகைவனானவன், அந்த பரமாத்மா இந்திரன் என்று சொல்லுகிற பரமாத்மா அல்லது அந்த பிரணவ புருஷன், ஏன் இங்கு சஹா என்பதற்கு பிரணவ மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றால், இந்த பிரகரணத்திலே பிரணவ மந்திரத்தினுடைய சிறப்பை பேசிக் கொண்டிருக்கிற இடம், அந்த பிரணவ புருஷனானவன் மா என்னை மேதையா, மேதை என்கிற அறிவினாலே ஸ்பிருணோத்து உஜ்ஜீவனம் பண்ணட்டும், உய்விக்கட்டும், நமக்கு உஜ்ஜீவனம் என்கிற உய்வு வேண்டுமானால் முதலிலே நாம் நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை அறிய வேண்டும். உஜ்ஜீவனேச்சா எதி தாஸ்யம் ஸ்மரா என்று ஸ்மிருதியும் சொல்லுகிறது. ஸ்பிருணோத்து உஜ்ஜீவிக்கட்டும், மேதையா அறிவு மூலமாக அப்படி பண்ணினால் அதன் பயன் என்ன? அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாஸம். அமிர்தம் என்கிற பரமாத்மாவை நான் என் ஹிருதயத்திலே தரிப்பவனாக ஆகக்கடவேன், அதாவது அவனுக்கு ஆர்ந்து அடிமை ஆவேன். இதிலேயும் இந்த மந்திரத்திலேயும் தூமறையில் இருந்து கிடைத்த ஆமறிவு பற்றிய பேச்சு இருக்கிறது. அதோடு கூட இந்த மந்திரம் பிரணவத்தை பற்றி பேசுவதாலே தூமறையின் சாரமான பிரணவத்திலிருந்தே இந்த ஆமறிவு கிடைப்பதாக இந்த மந்திரத்தில் தகவல் இருக்கிறது. அப்படியானால் பிரணவ மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை நம் ஆச்சாரியர்கள் விளக்கியபடி நாம் புரிந்து கொண்டு அதன் மூலம் நாம் ஆர்ந்தடிமை ஆகின்றோம் என்பதும் இங்கே ஒட்டி வருகிறது. இப்போது மும்மணிக்கோவை வரியை இதன் வெளிச்சத்திலே பார்த்தால் வேறொரு தாத்பரியம் பொருந்துகிறது. அது என்ன என்றால், தூமறையின் உள்ளம் என்பது பிரணவ மந்திரம். அது நமக்கு நிச்சயித்து தருகிற அறிவு, துணிவு தரும் ஆம் அறிவு சேஷத்துவ ஞானம் என்பது. பகவான் நமக்கெல்லாம் உடைமையாளன், நாம் அவனுக்கு உரியவர்
அவனை சேர்ந்தவர், அவனுடைய சொத்துகளிலே விபூதிகளிலே அடங்கியவர், அவனுக்கு அடியவர் என்கிற அறிவு இருக்கிறதே அதுதான் சேஷத்வ ஞானம் என்பது. இந்த சேஷத்வ ஞானத்தை நமக்கு எந்த மந்திரம் கற்றுத் தருகிறது என்று கேட்டால், தூமறையின் உள்ளம் என்று சொல்லும்படியாக ஒரு பிரணவ மந்திரம் இருக்கிறதே, ஒற்றை எழுத்து மந்திரம், அது நமக்கு இதை சொல்லித் தருகிறது. அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன என்று நம் பூர்வர்கள் விளக்கும் பொழுது இந்த அர்த்தத்தை தான் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த அறிவாலே நாம் ஆர்ந்து அடிமை ஆகின்றோம் என்று கருத்து. தூமறையின் உள்ளம் என்பதற்கு பிரணவம் என்று அர்த்தம் சொல்லலாமோ என்று ஆட்சேபிக்க வேண்டாம். ஆட்சேபிப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், உள்ளே இருப்பதல்லவா உள்ளம், பிரணவம் வேதத்துக்கு ஆரம்பத்திலே இருப்பதாயிற்றே என்று ஆட்சேபிக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சேபம் பல்பஜமானது, அதாவது பலஹீனமானது. ஏனென்றால் வேதத்தின் உள்ளேயும் பற்பல இடங்களிலே இந்த மந்திரம் இருக்கிறது. எத்தனையோ தடவை வருகிறது பிரணவ மந்திரம் வேதத்துக்குள்ளே. தைத்திரிய உபநிஷத்திலேயே ஒரு முழு அனுவாகமே இருக்கிறது இந்த மந்திரத்திற்காக. அது கிடக்கட்டும். வேதத்தின் சாரம் இந்த மந்திரம் என்பதிலே விப்ரதிபத்தி கிடையாது, எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த அர்த்தத்தினாலேயும் அது தூமறையினுடைய உள்ளம் ஆகிறது. இது பழைய பூர்வர்களுடைய கருத்தும் ஆகிறது. ஸ்மிருதிகளிலேயும் வேதத்தின் உள்ளம்தான் பிரணவம் என்பதை பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஸ்மிருதிகளுக்குள்ளே பிரதானமான மனுஸ்மிருதியிலே ஒரு ஸ்லோகம், பூமறையின் உள்ளம் என்றால் அது பிரணவ மந்திரமாக இருக்கும் என்பது. பிரஜாபதிஹி வேதத்ரயாத் நிரதுஹதி பூர்புவஸ்வதிதீச. வேதத்ரயாத் என்கிற பஞ்சமி, இங்கே தூமறையின் என்கிற பஞ்சமி, அதிலிருந்து நிரதுஹதி பசுமாட்டிடம் பால் கறப்பது போல கறந்தாராம் வேதத்திலிருந்து பிரஜாபதி என்பவர். மூன்று வேதங்களிலிருந்து மூன்று எழுத்துகளை கறந்தாராம் பிரஜாபதி. வேதத்தினுடைய உள்ளமானது, மைய கருத்தானது மூன்றெழுத்து மந்திரமாக வந்துவிட்டது. ஆகையாலே பிரணவத்தை தூமறையின் உள்ளம் என்று சொல்வது தகும். அந்த பிரணவம் நமக்கு சேஷத்வ ஞானத்தை அடிமையாக வேண்டும் என்கிற அறிவை தரும் என்பது சரியா மும்மணி கோவிலே சொன்னது என்று கேட்டால், இதர சம்பிரதாயத்தவர் பிரணவத்துக்கு வேறு வேறாக அர்த்தம் சொல்லிக் கொள்கிறார்கள், அது கிடக்கட்டும். நம் சம்பிரதாயத்திலே பிரணவ மந்திரத்துக்கு என்ன முக்கிய அர்த்தம் என்று கேட்டால், ஆர்ந்து அடிமை ஆவதுதான் அர்த்தம். இதோ அதற்கான ஸ்லோகம், ஸ்ரீ பராசர பட்டர் என்கிற ஸ்ரீரங்கேஷ புரோஹிதர், அந்த நம்முடைய பூர்வாச்சாரியர்களிலே ஒருவரான பட்டருடைய அஷ்டஸ்லோகி என்கிற கிரந்தத்திலிருந்து, அகாரார்த்தோ விஷ்ணுர் ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருதி மகாரார்த்தோ ஜீவ சதுபகரணம் வைஷ்ணவமிதம் உகாரோ நன்யார்ஹம் நியமயதி சம்பந்தமனயோ த்ரயி சஹரஸ்த்ரியாத்மா பிரணவ இமமர்த்தம் சமதிஷதி. இதிலே த்ரயி சாரஹ என்ற பதத்தாலே தூமறையின் உள்ளம் பிரணவம் என்கிறார். பிறகு அனன்யார்ஹம் சம்பந்தம் என்கிற பதத்தாலே ஆர்ந்து அடிமை ஆகின்றோம் என்ற சம்பந்தத்தையும் பேசினார். பிறகு சமதிஷதி என்ற பதத்தாலே இந்த அறிவை இந்த மந்திரம் நமக்கு பெற்று தந்தது என்கிறார். முழு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் இந்த மாதிரியாகும். ஓங்கார மந்திரத்திலே
என்று மூன்று எழுத்துகள் இருப்பதாக வேதமே பிரித்து காட்டியது. இதிலே முதல் எழுத்தான அ என்பதற்கு ஜகத்காரணனான விஷ்ணு என்று அர்த்தம். மூன்றாவது எழுத்தான ம என்பதற்கு அந்த விஷ்ணுவின் கருவியான ஜீவாத்மா அர்த்தமாகிறான். இடையில் இருக்கும் ஊ என்கிற எழுத்து தனக்கு முன்னும் பின்னும் இருக்கும் எழுத்துகளின் அர்த்தங்களான பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையே உள்ள சம்பந்தத்தை காட்டுகிறது. அவனுக்கே ஆனவன் இவன் என்று வேதத்தின் சாரமானதும் மூன்றாயிருப்பதுமான பிரணவ மந்திரம் இந்த அர்த்தத்தை அறிவித்தது. ஆத்மா பிரணவ இமம் அர்த்தம் சம்மதிஷதி. இதனாலே நாம் இங்கு சொல்ல வருவது என்னவென்றால், பூமறையின் உள்ளம் என்பது திரையீ சாரம் என்று சொல்லப்பட்ட பிரணவ மந்திரம். அது நமக்கு துளங்காத துணிவு தருகின்ற ஆகின்ற அறிவை தந்தது. அந்த அறிவு என்ன அறிவு என்றால், நாம் பகவானுக்கு அடியவர் என்ற அறிவு. அந்த அறிவாலே நாம் ஆர்ந்து அடிமை ஆகின்றோம் என்று இந்த மும்மணி கோவை வரைக்கு அர்த்தம். பிறகு தைத்திரிய உபனிஷத்திலேயே இதுவரை மந்திரங்களை எந்த உபநிஷத்திலே பார்த்து கொண்டு வருகிறோமோ அதே உபநிஷத்திலேயே இன்னும் ஒரு மந்திரம், இதற்கு அடுத்ததாகவே இருக்கிற மந்திரம், சரீரும் மெபிதர்ஷனும் இத்தா மே மதுமத்தமா பிரண்ணாபியாம் பூரி விஸ்வமம் பிரம்மண கோஷோதி மேதயாபிஹிதா என்று. பிரணவமே, நீ பரம்பொருள் புதைந்திருக்கிற இடமாக இருக்கிறாய். பிரம்மா என்றால் பரம்பொருள், பிரம்மணாக அந்த பரமாத்மாவினுடைய, கோஷகா என்றால் பொக்கிஷமாக புதையலாக பரமாத்மா புதைந்திருக்கிற இடமாக நீ ஒற்றை எழுத்து மந்திரமாக நீ இருக்கிறாய். மேதையாபிஹிதா, மேதையாலே அறிவாலே மூடப்பட்டிருக்கிறாய் என்று ஆபாதமான அதாவது மேலெழுந்த வாரியான அர்த்தம் தெரிகிறது. மேதா வழியாகத்தான் பரம்பொருளை எட்ட முடியும் என்றும், அந்த மேதா என்கிற அறிவை தருவதும் அறிவால் நிரம்பியதும் அந்த பிரணவம் என்றும் கருத்து கிடைக்கிறது. இங்கே உபனிஷத் பாஷ்யத்திலே மேதா ஜனகதையா தத்பரிதையாவா மேதையா சாஜிதோசி என்று அர்த்தம் எழுதுகிறார். மேதையை உண்டு பண்ணுவதும் அந்த பிரணவ மந்திரம்தான், மேதையாலே நிரம்பி இருப்பதும் அந்த பிரணவ மந்திரம்தான். ஆகையாலே அந்த பிரணவ மந்திரத்தை மேதா என்கிற போர்வை மூடிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். முதல் விதத்திலே தூமறையின் உள்ளம் தரும் அறிவு என்கிறார், அதாவது பிரணவ மந்திரம் நமக்கு மேதையை தருகிறது என்கிறார். இரண்டாம் அர்த்தத்திலே தூமறையின் உள்ளம் ஆம் அறிவு என்கிறார், அதாவது அந்த பிரணவ மந்திரமானது இந்த அறிவாகவே ஆகிறது, அறிவு நிரம்பி இருக்கிறது என்கிறார். இரண்டிலும் இந்த அறிவுக்கு துளங்கா துணிவு தருவது பிரணவ மந்திரம் என்று இந்த பாஷ்யம் சொல்லுகிறது. ஆகையினாலே தூமறையின் உள்ளம் துளங்கா துணிவு தரும் ஆம் அறிவால் ஆர்ந்தடிமை ஆகின்றோம் என்பதற்கு பிரணவ மந்திரத்தின் மூலமாக சேஷத்துவ ஞானம் பெற்று அதன் மூலமாக நாம் அடியவர்கள் ஆகின்றோம் என்று அர்த்தம் கிடைக்கிறது. அதற்கப்புறம் இப்போது இன்னொரு மந்திரம், அதே தைத்திரிய உபனிஷத்திலே இதே மாதிரி தூமரையின் வேதத்திலிருந்து அறிவு கிடைப்பது பற்றிய மந்திரம், அதாவது நாம் அறிவு பெறுவதற்கான வேத மந்திரம். மேதாம் மஹிந்திரோ ததாது மேதாம் தேவி சரஸ்வதி மேதாம் மே அஸ்வினா உபத்தாம் புஷ்கரஸ்ரஜா அப்சராசுதயா மேதா
கந்தர்வேஷு ஜயன்மனஹ தெய்வீ மேதா மனுஷ்யஜ மேதா சுரதிர் ஜுஷத ஆமா மேதா சுரதிர் விஸ்வரூப மேதா சூக்தம் என்பதிலிருந்து இரண்டரை மந்திரங்களை இப்பொழுது ஓதி கேட்டோம். இதனுடைய அர்த்தம், இந்திரன் எனக்கு அறிவை கொடுக்கட்டும், சரஸ்வதி தேவி எனக்கு அறிவை கொடுக்கட்டும், தாமரை மாலை அணிந்த அஸ்வினி தேவர்கள் இரண்டு பேரும் எனக்கு அறிவை கொடுக்கட்டும், கந்தர்வர்களிடம் எந்த அறிவோ, மனுஷர்களிடம் உண்டான அறிவு எதுவோ, தேவர்களின் அறிவு எதுவோ, அந்த உயர்ந்த அறிவு என்னை அடையட்டும், என்னை அறிவு வந்து அடையட்டும் என்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? உபனிஷத்துகளிலே நாம் அறிவு பெறுவது என்பது முக்கியமானது என்ற கருத்தும், அந்த அறிவை பெறுவதற்கான பிரார்த்தனா மந்திரங்கள் உபனிஷத்திலே இருக்கின்றன என்பதும், அதனாலே இங்கே மும்மணி கோவையிலே தூமர என் ஆம் அறிவு என்பதற்கு வேதத்தின் தூய பாகமான உபனிஷத்தின் மூலமாக, பரிசுத்த வேதம் என்று சொல்லப்படுகிற வேதாந்தத்தின் மூலமாக அறிவு ஆம், நமக்கு அறிவு உண்டாகும் என்று அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பது தெரிகிறது. இப்பொழுது இன்னொரு வேத மந்திரம் இதே உபனிஷத்திலே, நமோ பிரம்மணே சாரணம் மே அஸ்வநிராகரணம் சரணம் தாரயிதா பூஜாஹம் கர்ணயோ ஸ்ருதம் மத்யோட்டம் மமாமுஷ்ய ஓம் என்று. பரம்பொருளுக்கு வணக்கம். எனக்கு மறவாமை இருக்கட்டும், புறக்கணிக்காமை இருக்கட்டும், இழக்காமல் தரிப்பவனாக ஆவேனாக. எதை? இரு காதுகளிலும் கேட்டதை நழுவ விடாமல் இருத்தேனாக அந்த வேதத்தை. இதில் சொன்ன தாரணம் என்ற மறவாமை என்பதும் அறிவினுடைய ஒரு பகுதியே. நினைவில் கொள்ளுதல் என்பதும் அறிவு வகை. அந்த அறிவு தூமறையிலிருந்து இந்த மந்திரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். நமோ பிரம்மணே தாரணம் மே என்கிற மந்திரத்தின் மூலமாக தூமறையிலிருந்து தாரணம் என்கிற, அநிராகரணம் என்கிற அறிவு கிடைக்கும். இப்படியாக ஆறு மந்திரங்கள் ஒரே உபனிஷத்திலே ஒரே பிரார்த்தனையை பல விதமாக பண்ணுகிறபடியாலே அந்த பிரார்த்தனைக்கு வேதம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தி வேண்டும் என்கிற பிரார்த்தனை தூமறையின் ஆமறிவு என்று மும்மணி கோவையிலே சொன்னது. இந்த மந்திரங்கள் எல்லாவற்றையும் கேட்ட பிறகு இந்த புத்தியை எந்தெந்த தேவதைகள் நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் என்ற தகவலும் இந்த மந்திரங்களிலே இருக்கின்றன. மேதா என்கிற புத்திக்கு உபனிஷத்துகள் இடும் அடைமொழிகள் எவை என்பதையும் இந்த மந்திரங்களில் இருந்து தேடலாம். ஏனென்றால் அந்த அடைமொழிகள் மும்மணி கோவையிலே இருக்கின்றன. துளங்கா துணிவு தரும் ஆம் அறிவு என்று. எந்த நோக்கத்துக்காக, எந்த பிரயோஜனத்துக்காக இந்த மந்திரங்களிலே தூமறையின் ஆமறிவு வேண்டப்படுகிறது என்பதையும் நிதானமாக அலசி பார்க்கலாம். இந்த உபனிஷத்திலே பார்த்தால் சதசஸ்வதி என்கிறவர், இந்திரன் என்கிறவர், சரஸ்வதி என்பவள், அஸ்வினி தேவர்கள், இவர்களெல்லாம் இந்த உபனிஷத்திலே அறிவு தருபவர்களாக அக்னி இந்திரன் சூரியன் என்று சமிதாதான மந்திரத்திலிருந்து வேறுபட்ட தேவர்களாக இருக்கிறார்கள். சமிதாதான மந்திரத்திலே அக்னி இந்திரன் சூரியன் என்று மூன்று பேரிடமிருந்து மேதை என்கிற அறிவை வேண்டினான் வித்யார்த்தி. ஆனால் தைத்திரிய உபனிஷத்தில் வரும்போது சதசஸ்வதி இந்திரன் சரஸ்வதி அஸ்வினி தேவர்கள் என்று இந்த தேவர்களிலிருந்து அதே மேதா என்பது வேண்டப்படுகிறது. மேதா என்பதற்கு தெய்வீ மேதா சுரபி சுரபிர் மேதா என்று அடைமொழிகள் இருக்கின்றன. தெய்வீகமான மேதா என்றும் சுரபியான மேதா என்றால் சிரேஷ்டமான மேதா என்றும். மேதா என்பது மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. எதற்காக இந்த மேதா என்பதை இந்த உபனிஷத்தை ஓதுபவன் கேட்கிறான் என்றால்,
அதற்கான பிரயோஜனங்களும் பலவிதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அமிர்தத்தை தரிப்பதற்காக கேட்கிறார், பிரம்ம கோஷத்தின் மூடியை திறப்பதற்காக கேட்கிறார், தம் காதிலே விழுந்த வேதம் நழுவி போகாமல் இருப்பதற்காக கேட்கிறான், என்ற பதத்தினாலே சொன்ன தன்னுடைய உஜ்ஜீவனத்துக்காக கேட்கிறான் என்று நாலு உத்தேசங்கள் இங்கே வெளிப்படையாக இருக்கின்றன. அமிர்த தாரணம், பிரம்ம கோஷத்தை திறப்பது, வேதம் நழுவாமல் இருப்பது, தான் உய்வது என்ற நாலு உத்தேசங்களுக்காக இந்த அறிவு வேண்டும் என்று வேத மந்திரம் தெரிவிக்கிறது. தூமறையின் ஆம் அறிவு என்பதை விளக்குவதற்காக இதுவரை சுமார் 10 வேத மந்திரங்களை கேட்டோம். இந்த 10 தூமறையிலே இருப்பவை, அதாவது உபனிஷத் பகுதிகளிலே இருப்பவை. இந்த 10 அறிவை வேண்டுகிற மந்திரங்கள். தூமறையின் ஆம் அறிவு என்பது நமக்கு இப்போது நன்றாக புரிகிறது. நித்திய கர்ம மந்திரங்களும் உபனிஷத் மந்திரங்களும் மட்டுமில்லை, வேத சம்ஹிதையிலேயே கூட இதே மாதிரி அறிவை வேண்டும் மந்திரங்கள் இருக்கின்றன என்பது இன்றைய அடுத்த விஷயம். தைத்திரிய சம்ஹிதையிலிருந்து இப்போது 3 மந்திரங்களை கேட்போம். சமக பிரஷ்னத்திலே ஒன்று, மதிஷ்டமே சுமதிஷ்டமே என்று முடிகிறது. அறிவும் எனக்கு, நல்ல அறிவும் எனக்கு என்று அர்த்தம். இன்னொரு மந்திரம், சரஸ்வதி வீரபத்னி ஜியம் பாத். சரஸ்வதி தேவி வீரபத்னி என்று சொல்லப்படுபவள் எனக்கு அறிவை பயக்கட்டும் என்று இதனுடைய அர்த்தம். இன்னொரு மந்திரம், ஆகூதி மக்னிம் பிரயுஜ்யு ஸ்வாஹா மனோ மேதா மக்னிம் பிரயுஜ்யு ஸ்வாஹா சித்தம் விஜ்ஞாத மக்னிம் பிரயுஜ்யு ஸ்வாஹா வாசோ விதிருதி மக்னிம் பிரயுஜ்யு ஸ்வாஹா என்று 4 காண்டத்திலே. இதிலே சில பதங்கள் நமக்கு இப்பொழுது கவனத்துக்குரியவை. ஆகூதி என்கிற சங்கல்பம், மனசு என்கிற எண்ணக்கருவி, மேதா என்கிற அறிவு, சித்தம் என்கிற அறிவு கருவி, விஜ்ஞாதம் என்கிற அறியப்படு பொருள், 5 பதங்களை நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்கிறோம் இந்த மந்திரங்களிலிருந்து. இந்த எல்லாவற்றுக்குமே பிரேரகனான, அதாவது அவற்றையெல்லாம் நிகழ்விப்பவனான அக்னி இருக்கிறானே, அதாவது அக்ரநேதாவான பரமாத்மா, அவன் இந்த மந்திரங்களாலே, இந்த ஹோமங்களாலே பிரீத்தராய் உவந்து இவற்றை தருகிறார். சங்கல்பம் மனஸ்மேதா சித்தம் விஜ்ஞாதம் எல்லாவற்றையும் தருகிறார். இதனாலே தூமறையின் ஆம் அறிவு என்பது இந்த வகையிலும் ஆகிறது. இது இன்னொரு வகை, பெருமாளானவர் தூமறையினாலே பிரீத்தராக நமக்கு அறிவு தருகிறார் என்பது. வேதத்திலிருந்து நமக்கு அறிவு கிடைக்கும் என்பது ரிஷிகளுடைய தீர்மானமான கருத்தும் கூட. மனு, சனத் சுஜாதர், கண்வர் என்று 3 பேர் இதை எப்படி நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்று இப்பொழுது கேட்போமா? முதலிலே மனுஸ்மிருதி, அர்த்தம் வேதத்திலிருந்து அறிவு என்பது கண்ணால் பார்த்து அறிவது, காதால் கேட்டு அறிவது, அனுமானத்தாலே ஊகித்து அறிவது, இதெல்லாம் போல ஒன்று. ஒரு முக்கிய வித்தியாசம் என்ன என்றால், இவற்றாலும் அறிய முடியாது, அதாவது புலன்களுக்கு எட்டாத வஸ்துக்களையும் வழிகளையும் வேதம் தெரிவிக்க வல்லது. இப்படி அறிவிக்கிற காரணத்தால் தான் வேதத்துக்கு வேதம் என்ற பெயரே வந்தது. வேதனம் என்றால் அறிதல், அறிவித்தல் என்று அர்த்தம். வேதா என்றால் அறிகிறான் என்று அர்த்தம். ஏதம் வேதா என்று வேதத்திலே அடிக்கடி வருகிற வேதா என்ற பதத்துக்கு அறிகிறானோ என்றுதானே அர்த்தம் சொல்கிறோம். அதனாலே தூமறையின் ஆம் அறிவு என்பதிலே தயக்கமே கிடையாது. எத்வைகிஞ்ச மனுரவத தத்வேஷகம் என்று வேதத்தினாலே கொண்டாடப்பட்ட மனு மகர்ஷியே
தூமறையில் தூமறையிலிருந்துதான் நமக்கு அறிவு கிடைக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். ஆனால் உலகிலே பல பேர் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாமலே தங்களை அறிஞர்களாக நினைத்துக் கொண்டு விடுகிறார்கள். அவர்களை இகழ்கிறார் சனத்சுஜாதையர் மகாபாரதத்திலே சனத்சுஜாதீயம் என்ற பகுதியிலே. ஏவம் வேதம் அவிஜ்ஞாய ப்ராஜ்ஞோஹமிதி மன்யதே என்று வேதத்தை அவிஜ்ஞாய நன்றாக தெரிந்து கொள்ளாமல் அகம் பிராஜ்ஞா நான் அறிவாளன் என்று மன்யதே சில ஒருவன் நினைக்கிறார் என்று. சனத்சுஜாதருடைய தீர்மானம் என்ன என்றால், வேதத்தை நன்றாக அறிந்து கொள்பவன் தான் தன்னை அறிஞன் என்று சொல்லிக் கொள்ளலாம். தூமறையின் ஆம் அறிவு என்பது. அடுத்ததாக கண்வர் மகர்ஷி அவர் என்ன சொல்கிறார் கண்வ ஸ்மிருதியிலே, தத்வந்தஷ்டததர்த்தஜ்ஞாஹ்தானதத்பராஹ்க்ரமேணைவலபந்தேதம் பந்தானம் ப்ரஹ்மவாதினாம் சம்ப்ராப்ய திவ்ய ஜ்ஞானம் தத் நிதித்யாசம தத்பரஹ என்கிறார். யஜுஸ் சாமம் ரிக் என்ற மூன்று வேதங்களும் ததாம் ஸ்ரீஹி என்று வேதத்திலேயே ஓதப்பட்டவை. என்று நல்லோரின் செல்வமானவை அவை. வேதத்தை ஓதுபவர் என்று ஒரு சாரார், வேதத்தின் பொருளை அறிந்தவர் என்று ஒரு சாரார், வேதத்தில் கூறிய வேள்விகளை அனுஷ்டிப்பவர் என்று ஒரு சாரார் என்று மூவகையினரும் இருக்கிறார்களே. இதிலே நிறைய பேர் மூன்றுமே பண்ணுபவர்கள். வேதத்தையும் ஓதி வேதத்தின் பொருளையும் அறிந்து வேதத்தில் கூறிய வேள்விகளையும் அனுஷ்டிக்கிறவர்கள். இவர்களெல்லாம் படிப்படியாக பிரம்மவித்கள், பிரம்மவாதிகள், அதாவது வேதாந்த அறிஞர்கள் என்போரின் வழியை பெறுகிறார்கள். அவர்களுக்கு திவ்ய ஞானம் ஏற்படுகிறது. சம்ப்ராப்ய திவ்ய ஞானம் பத்தி, இந்த திவ்ய ஞானம் தான் இங்கே மும்மணி கோவையிலே தூமறையின் ஆம் அறிவு என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலிருந்துதான் அவர்களுக்கு அது கிடைக்கிறது, அந்த திவ்ய ஞானம். அதற்கு பிறகுதான் நிதித்தியாசன தத்பரஹா என்று சொன்னபடி உபாசனம் பண்ணுகிறார்கள். இப்பொழுது நாம் பார்த்தோமே கண்வருடைய கருத்தை தூமறையின் ஆம் அறிவு என்பதற்கு இது வேறொரு தாத்பரியத்தை கூறுகிறது. வேத மந்திரங்களின் துணையாலே ஜப ஹோமாதிகள் அறிவை பிரார்த்தித்து அறிவுக்கென்றே பண்ணி பெறுவது கிடக்கட்டும், இதுவரையிலே நாம் தைத்திரிய உபனிஷத் முதலியவற்றிலே 10 மந்திரங்களிலே பார்த்தோமே அந்த அர்த்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கண்வஸ்மிருதி என சொல்கிறதே தூமறையின் ஆம் அறிவு என்பதற்கு வேறு விதமாக அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் போலே சொல்கிறது. வேதம் ஓதுபவர்கள், வேத பாஷ்யம் கற்றவர்கள், வேத வேள்விகள் புரிபவர்கள் இவர்களெல்லாம் நாளடைவிலே பிரம்ம ஞானிகள் ஆகிறார்கள் என்கிற காரணத்தாலும் தூமறையின் ஆம் அறிவு. வேதத்திலிருந்து நமக்கு அறிவு வருகிறது என்பது எப்படி என்று கேட்டால், வேதத்தினுடைய வாக்கியத்தை புரிந்து கொண்டு அதில் இருக்கிற விஷயங்களை தெரிந்து கொள்வதனாலே வருகிற அறிவு என்பது ஒன்று. வேதத்திலே அறிவை வேண்டுகிற மந்திரங்கள் இருக்கின்றனவே, அந்த மந்திரங்களை பயன்படுத்தி நாம் அறிவு பெறுவது என்பது இன்னொன்று. இப்பொழுது மூன்றாவது, கிரமேண நாம் வேத அத்தியனம் பண்ணுகிறோம், வேத பாஷ்யம் கற்கிறோம் என்பதனால் மட்டுமே கிரமமாக
நாளடைவிலே நமக்கு ஒரு பிரம்ம ஞானம் ஏற்படுகிறதே, பகவான் நமக்கு வேதம் கற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறானே, அதுவும் தூமறையின் ஆமறிவு என்கிறார் கண்டர். இனி இன்னொரு அர்த்தம், தூமறையின் உள்ளம் என்பது அபிப்பிராயம், அது நிறைய பேருக்கு எளிதிலே விளங்கவில்லை. வேதத்திலே தெளியாத மறைநிலங்கள் என்று சில இருக்கின்றன, அது விஷிதமாக துளங்கா துணிவு என்கிற தீர்மானம் தேவைப்படுகிறது, ஆனால் நிறைய பேருக்கு கிடையாது. அத்தகைய தீர்மானத்தை தருகிற அறிவு பலருக்கு கிடையாது. அந்த அறிவு நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு இருந்தது, அவர்களுடைய அறிவாலே நமக்கு உண்மை புரிந்தது, அதனாலே நாம் ஆர்ந்து அடிமை ஆகின்றோம் என்று மும்மணி காட்டி வரிகளுக்கு வேறொரு அர்த்தம் சொல்லப் போகிறோம். இப்பொழுது முதலில் சொன்ன அர்த்தம் வேதத்திலிருந்து அந்த வேதத்தை கருவியாக கொண்டு நமக்கு கிடைக்கிற மற்ற விஷயங்கள் பற்றிய அறிவு என்பது. இரண்டாவது அர்த்தம் தட்டை திருப்பி போடுகிறது, அறிவை கருவியாக கொண்டு வேதத்தினுடைய உள்ளத்தை தீர்மானிப்போம் என்கிறது. இந்த அர்த்தமும் சுவாமி தேசிகனுக்கு அபிமதம் என்பது எப்படி தெரியும் என்று கேட்டால், இதோ ஒரு பாசுரம் தேசிகனுடைய இன்னொரு தமிழ் பிரபந்தத்திலிருந்து. ஓமிருக்கும் பொருள் யாமறியோம் பொருளார் மறையின் தாமுறைக்கின்றன தானே அறியும் தரமுடையார் என்று. இது பரமதபங்கத்திலே இதனுடைய அர்த்தம் நித்யாநித்ய வஸ்து விவேகம் கூட நமக்கு கிடையாது, எது போம் பொருள் எது இருக்கும் பொருள் என்று கூட நமக்கு தெரியாது. வேதம் என்பது அர்த்த புஷ்டி கொண்டது, பொருளார் மறையாக இருக்கிறது, அர்த்தம் நிறைந்த வேதம். அந்த வேதங்கள் என்ன உரைக்கின்றன, அதாவது தூமறையின் உள்ளம் என்ன, இதை யாம் அறியோம். துளங்குகிறோம் துணிவில்லை, நாம் துளங்கி போகிறோம். இந்நிலையிலே துளங்காமல் துணிவு தரும் அறிவு யாருக்கு என்று கேட்டால், தாமே அறியும் தரமுடையார் நமது குருக்கள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஆரண நூல் வழியே நமக்கு நல்லருள் ஏந்தி நவின்றவர்கள் அவர்கள். இப்படி தூமறையின் உள்ளத்தை துளங்கா துணிவுடன் தருகின்ற அவர்களுடைய அறிவாலே நாம் உபதேசாத் ஹரிம் புத்தா என்ற கணக்கிலே தெரிந்து கொண்டு ஆர்ந்து அடிமை ஆகின்றோம். இதுவரை தூமறையின் உள்ளம் என்பதற்கு அந்த பகுதிக்கு மட்டும் மூன்று அர்த்தங்களை கேட்டோம். வேதத்திலிருந்து அறிவு கிடைக்கிறதே, அது நம் உள்ளம் துளங்காதபடி தீர்மானம் தருவது என்பது ஒன்று. வேதத்தின் உள்ளம் என்றால் அது பிரணவ மந்திரம், அது நமக்கு அடிமை அறிவை தருகிறது என்பது இரண்டாவது. இப்பொழுது சொன்னது மூன்றாவது, வேதத்தின் அபிப்பிராயம் ஆச்சாரியர்களுடைய அறிவாலே நமக்கு தெளிவாகிறது என்று. அடுத்த வாரம் அறிவுக்கு இட்டிருக்கிற அடைமொழிகள் மூன்று இருக்கின்றன இங்கே, துளங்காத துணிவு தருகிற ஆகிற என்று. இந்த மூன்று அடைமொழிகளின் அர்த்தங்களை விளக்கமாக கேட்டு மகிழப் போகிறோம். ஸ்ரீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்